குவோ நம்பர்ல வந்து இப்போ ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்றேன். இது வந்து உங்களோட வருஷத்துல இருந்து எடுக்கக்கூடிய நம்பர். இது வந்து ரொம்ப லக்கியான நம்பர். இப்போ வந்து குவோ நம்பர் கால்குலேட் பண்ணோடனே ஒன் டிஜிட்ல ஒரு நம்பர் வந்து நமக்கு வரும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் வரும். நீங்க ஒரு சின்ன ஒரு பேனா பென்னை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கால்குலேஷன் வச்சுக்கோங்க. இல்லை மனக்கணக்கிலே போட்டுடலாம், ஈஸி தான். ஃபர்ஸ்ட் நாள் பென் பேப்பர் வச்சு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, இந்த குவோ நம்பர் வந்து உங்களோட வருஷம், அதாவது உங்களோட பர்த் இயர், டேட்டு, மந்த் எல்லாம் தேவையில்லை, பர்த் இயர் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட எக்ஸாம்பிள் ஃபார் உங்களோட பர்த் இயர் வந்து 1985 வச்சுக்கோங்களேன். இந்த கால்குலேஷன் ரொம்ப முக்கியமானது. 985 இதுதான் உங்களோட பிறந்த வருஷம். அப்படின்றப்போ இந்த வருஷத்தை மட்டும் கூட்டுங்க, அதாவது 1 + 9 + 8 + 5. ஸோ உங்களோட பிறந்த வருஷம் இந்த வருஷத்தை மட்டும் நீங்கள் கூட்டுங்க. அப்போ 1 + 9 வந்து 10, அப்புறம் 18, 23 இப்படி வந்திருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு நம்பர் வரும், கரெக்டா? இந்த இயரெல்லாம் கூட்டுறப்போ உங்களுக்கு ஒரு நம்பர் வந்து, இந்த 1985 11 கூட்டுறப்போ 23 வந்து ஒரு டோட்டலாக ஒரு நம்பர் வருது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரெண்டு டிஜிட்டில் நம்பர் வரும், அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரெண்டு நம்பர் வந்துச்சு இல்லை, அதோட டோட்டல் பாருங்கள், 5. இங்கே 5ன்ற நம்பர் கூட்டி எடுத்து வச்சிட்டோம், உங்களோட வருஷத்துலேருந்து கூட்டி 5. ஓகே, இதுதான் 5. இப்படியா? இல்லை 2 + 3 போட்டிங்கன்னா, ஆ, 2 + 3 = 5. இந்த தான் 2 + 3 = 5 எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நமக்கு நம்பர் 5 கிடைச்சிருச்சு. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். உங்களுக்குலாம் அந்த நம்பர் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணி எடுத்துட்டீங்களான்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போனீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். நோட் பண்ணிட்டு இருக்கீங்களா? எல்லாமே கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது குவோ நம்பர் தெரிஞ்சால் தான் உங்களுக்கான அதிர்ஷ்ட குறிப்புகள் அவங்க சொல்லும் போது உங்களுக்கு புரியும். ஓகே, ஓகே. இப்போ அடுத்தது இந்த 5 வந்து வந்துச்சா, அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேலாக இருந்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து குவோ நம்பர் நீங்கள் ஒன்று எடுத்தீங்கன்னாலும் மேலுக்கு தனியாக மாறும், ஃபீமேலுக்கு தனியாக மாறும். அதாவது ஆண்களுக்கு வந்து கால்குலேஷன் தனியாக இருக்கும், பெண்களோட கால்குலேஷன் வந்து தனியாக இருக்கும் குவோ நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆண்கள் மேல், இப்போ மேல் பர்சனுக்கு வந்து குவோ நம்பர் 5 எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மேல் பர்சனாக இருந்தால், மேலாக இருந்தால் 11 - 5. 11ன்றது வந்து ரேண்டமாக வரும். இது இது வந்து இந்த கால்குலேஷனுக்கு வந்து நீங்கள் அது மீனிங் பார்க்க தேவையில்லை, அது நியூமராலஜியோட அது ஒரு பெரிய கான்செப்டில் வருது. ஸோ நீங்கள் நீங்கள் வந்து என்ன பண்ணுவோம், இங்கே 5ன்றது நம்பர் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இருந்தால் 11 - 5. ஓகே, ஆண்களாக இருந்தால் 11 - 5 இந்த நம்பர். ஸோ ஈக்குவல் டு உங்களுக்கு எத்தனை வரும், 6. இப்போ ஆணாக இருந்தால் 1985 பிறந்த ஒரு ஆணுடைய குவோ நம்பர் வந்து 6. இதே வந்து ஃபீமேலாக இருந்தாங்க, பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4, பெண்கள் வந்து 4 பண்ணும், 4. இங்கே மைனஸ் 5 போட்டிருந்தோம்ல, அதுக்கு பதில் இந்த இடத்துல ப்ளஸ் வரும், +5 வரும். ஓகே, நிறைய பேர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கால்குலேஷன் இங்கே போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, 11 - வந்து ஆண்களுக்கு, 4 + வந்து பெண்களுக்கு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ 4 + 5 குவோ நம்பர் வந்து இங்கே வந்து 1985 நம்ம டோட்டலாக வந்து 5 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ பெண்களாக இருந்தாங்கன்னா 4 + 5 வந்து 9. ஓகே, ஸோ இந்த வருஷத்தில் பிறந்த ஆண்களோட குவோ நம்பர் வந்து 6 வரும், பெண்களோட குவோ நம்பர் வந்து 9 வரும். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து லக்கியா இருக்கும்ன்றத பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த குவோ நம்பரை வச்சு நீங்க என்ன உங்களோட அதிர்ஷ்டத்தை வந்து எப்படி அட்ராக்ட் பண்றதுன்னு பார்ப்போம். இப்போ நம்பர் 9 குவோ நம்பர் எடுத்து வச்சிருக்கிறவங்களுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் அதிர்ஷ்டமா இருக்கும்ன்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உண்டான மெட்டல் வந்து எது அதிர்ஷ்டமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோல்டு, காப்பர், இது ரெண்டுமே உங்களுக்கு பயங்கர ஃபேவர் பண்ணும். ஸோ இது ரீதியாக உங்களோட பக்கத்தில் உங்களோட ஆர்னமெண்ட்ஸா ஏதாவது ஒரு சின்ன சின்ன மோதிரங்கள், செயின், இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. அடுத்தது உங்களுக்கு உண்டான கிறிஸ்டல் பார்த்தீங்க அப்படின்னா, ரெட் ஜாஸ்பர், ரெட் கார்னிலியன், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். அடுத்தது உங்களுக்கு உண்டான ருத்ரா
ருத்ராட்சாவோட எந்த முகம் ருத்ராட்சா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, மூணு முகம், ஒன்பது முகம், பதினோரு முகம், இது மூணுமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். இதில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்களுக்கு ஒன்றான கலர், ஃபேவரபுளான கலர் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கலர், சிகப்பு கலர் வந்து உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும். அடுத்தது உங்களுக்கு உண்டான இந்த இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. வெல்த், ஹெல்த், ரிலேஷன்ஷிப்பு, எஜுகேஷன், இது ரிலேட்டடாக ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம். ஸோ ஒரு நிமிஷம் நான் நோட் பண்ணிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு பண ரீதியான தடங்கல்கள் இருக்குது, வர வேண்டிய பணம் வராமல் இருக்குது, டிலே ஆகுது, நல்ல இன்கம் பேஸில் வந்து பெட்டர் ஆகணும் அப்படின்னா, உங்களோட வீட்டில் ஈஸ்ட் டைரக்ஷனாக நோட் பண்ணுங்கள். அந்த ஈஸ்ட் டைரக்ஷன் வந்து க்ளீனாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், டஸ்ட் இல்லாமல் இருக்கணும், ஒட்டரடை இல்லாமல் இருக்கணும், குப்பை மாதிரி ஏதாவது நிறைய பொருளை வந்து அடைச்சி வைக்காத ஒரு ஏரியாவாக இருக்கணும், ஒரு காத்தோட்டமாக இருக்கிற ஏரியாவாக இருக்கணும். அந்த ஈஸ்ட் டைரக்ஷனில் ஒரு காயின்ஸ் எல்லாம் போட்ட, காசெல்லாம் போட்ட ஒரு பவுல்லாம் வந்து அந்த இடத்துல வைங்க. கேஷ் பாக்ஸ் அந்த இடத்துல வைக்கலாம், இல்லை சிட்ரினோட பிரமிடு வச்சு கீழே ஒரு கேஷ் வைக்கலாம். அப்படி வைக்கிறப்போ உங்களுக்கு பண ரீதியான தடங்கல்கள் வந்து ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். இதே வந்து ஹெல்த் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட வீட்டில் சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனை நோட் பண்ணுங்கள். அந்த இடம் வந்து க்ளீனாக இருக்கணும். இந்த இடத்துல வந்து ஏதாவது பிளான்ட்ஸ், இன்டோர் பிளான்ட் வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணலாம். அப்போ வந்து ஹெல்த் ரீதியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லை அங்கே ஏறி ஆல்ரெடி பிளான்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் சரி, அது வந்து ரொம்ப காஞ்சி போயிட்டு வாடி போயிட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமாக நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ரிலேஷன்ஷிப் ரீதியான பிரச்சனைகள் இருக்குன்னா, உங்களோட வீட்டில் நார்த் டைரக்ஷனை பாருங்கள். நார்த்து வந்து க்ளீனாக இருக்கணும். அதே மாதிரி நார்த் டைரெக்ஷனில் வந்து யார் கூட ரிலேஷன்ஷிப் வந்து பெட்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் அந்த இடத்துல பிளேஸ் பண்ணலாம். ஃபேமிலி பிக்சர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணலாம், இல்லை ராதா கிருஷ்ணா பிக்சர் வந்து பிளேஸ் பண்ணலாம். ஸோ அப்படிலாம் பிளேஸ் பண்ணுறப்போ ரிலேஷன்ஷிப் வந்து பெட்டர் ஆக ஆரம்பிக்கும். அடுத்தது வந்து கல்வி ரீதியான தடங்கல்கள் வந்து ஜாஸ்தியாக ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அது வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியல, படிப்பில் தடங்கல்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களோட வீட்டில் சவுத் டைரக்ஷன் பாருங்கள். அந்த சவுத் டைரக்ஷனில் வந்து நீங்கள் ஒரு புக் ஷெல்ஃப் வைக்கலாம், ஒரு புக்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு ஃபோட்டோவை கூட நீங்கள் அந்த இடத்துல பிளேஸ் பண்ணலாம், இல்லை சரஸ்வதி காடஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் அந்த இடத்துல வைக்கலாம். அந்த இடத்துல வந்து ஒரு டிவைன் கனெக்ஷன்ஸ் ஏற்படுத்தலாம், அந்த இடத்த வாசமாக நீங்கள் வச்சுக்கலாம், அந்த இடத்துல வந்து ஒரு விளக்கு வைக்கலாம். ஸோ அப்படி கிளீனாக இந்த டைரக்ஷன் சவுத் இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து பெட்டரான விஷயங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ இது நம்ம இதுதான் வந்து நம்பர் 9 உண்டானவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான விஷயங்கள்.